ஆட்டம் காணும் கோட்டாபை அரசாங்கம் 40க்கு மேற்பட்ட எம்பிகள் காப்பு. குற்றவாளிகள் தப்பியோடுகின்றனர், விமான நிலையத்தை மூடுங்கள், விடுக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. போராட்டத்தில் ஈடுபடுவோர் எதிர்காலத்திலும் கைது செய்யப்படுவார், காவல்துறை விசேட அறிவிப்பு. கல்வி அமைச்சின் திடீர் தீர்மானம். தேர்தல் ஒன்றை நடத்த தயார், ஆணைக்குழுவின் தகவல். ஒரு கிலோகிராம் கேக் 1000 ரூபாயை தாண்டியது. நாட்டிற்கு புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசொன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கவும் என சபாநாயகரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று முற்பகல் 10 மணிக்கு கூடியது. இதன்போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டில் ஏற்படும் நிலைமைக்கு பொறுப்பு கூற வேண்டி வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட போவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அறிவித்துள்ளார். இந்நிலையில் 10 கட்சிகளின் கூட்டணியும் தனித்தே செயற்படும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மேலும் சுசில் பிரேமஜயந்த், அனுர பிரிய தர்ஷன ஜாபா, சுதர்ஷினி, நிமல் நட்சா உட்பட மேலும் சிலரும் அரசுக்கான ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ளனர். இதன்படி அரசுக்கு ஆதரவு வழங்கிய சுமார் 40க்கு மேற்பட்டோர் சுயாதீனமாக செயற்பட முடிவெடுத்துள்ளனர். அதேவேளை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்போரிடம் ஆட்சியை ஒப்படைக்க தயார் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்றைய தினம் பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட தலைவர்களிடம் கூறியிருந்ததென குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க அதிகாரிகள் விமான நிலையத்தை மூட வேண்டும் என எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாப்பு அபிவர்த்தன தலைமையில் இன்று இடம்பெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வன்முறை மற்றும் வன்முறை செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் குழுக்கள் கைது செய்யப்படுவது தொடர்பில் காவல்துறை ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. போராட்டங்களின் போது வன்முறைகளில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலர் காணொலி ஆதாரங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எதிர்வரும் காலங்களில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அந்த பிரிவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைதியான முறையில் எவரேனும் போராட்டம் நடத்தலாம், எனினும் அது கலவரம் மற்றும் வன்முறையாக மாறினால் கலவரம் மற்றும் வன்முறை செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி கலவரம் மற்றும் வன்முறை செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு காவல்துறை ஊடகப் பிரிவு அனைவரையும் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வருடத்திற்கான 2ஆம் தவணையிலிருந்து பாடசாலை கல்வி நடவடிக்கைக்கான நேரத்தை நீடிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த வருடத்திற்கான பாடத்திட்டங்களை உள்ளடக்குவதற்கு 139 நாட்கள் மாத்திரமே இருப்பதனால் மேலதிகமாக ஒரு மணித்தியாலம் அதிகரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்தால் அதிகரிப்பதன் மூலம் கற்பித்தல் காலத்தை கூடுதலாக வழங்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கால அவகாசம் நீடிக்கப்பட்ட பின்னரும் பாடத்திட்டத்தை உள்ளடக்க முடியாத பட்சத்தில் 3ஆம் தவணையில் சனிக்கிழமைகளில் பாடசாலைகளை நடத்துவது குறித்தும் அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த ஆண்டுக்கான புலமைப்பரசல் பரீட்சை அக்டோபர் 15ஆம் திகதியும் காப்பூத்த உயர்தர பரீட்சை அக்டோபர் 17ஆம் திகதியும் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இந்த வருடத்திற்கான காப்பூத்த சாதாரணதர பரீட்சை 2023 ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெறவுள்ளது. கடந்த வருடம் நடைபெறவிருந்த காப்பூத்த சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் மே 23ஆம் திகதி நடைபெறவுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நேரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு நாடாளுமன்றம் தீர்மானித்தால் அதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக இருக்கும் என அரச தலைவர் சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவது குறித்து நாடாளுமன்றமே முடிவெடுக்க வேண்டுமென்று தேர்தலுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க ஆணையகம் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க வேலைகளை ஒழுங்கமைக்க சிறிது காலம் எடுக்கும். தேர்தல் பிரச்சாரத்திற்கு மட்டும் 5 முதல் 7 வாரங்களுக்குள் வேட்பாளர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அது தோராயமாக 3 முதல் 4 மாதங்கள் ஆகும் என்றும் கூறியுள்ளார். நாட்டில் 1 கிலோகிராம் கேக்கின் விலை 1000 ரூபாயை தாண்டியுள்ளது. மூலப்பொருட்கள் மற்றும் ஏனைய இதர காரணங்களால் இவ்வாறு கேக்கின் விலை அதிகரித்துள்ளது. எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார நெருக்கடிகள் பேக்கரி தொழில் உட்பட பிற துறைகள் பாதித்துள்ளன. பேக்கரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் NK ஜெயவர்தன இதனை குறிப்பிட்டுள்ளார்.
ஆட்டம் காணும் கோட்டாபய அரசாங்கம் 40க்கு மேற்பட்ட எம்பிகள் காப்பு. குற்றவாளிகள் தப்பியோடுகின்றனர், விமான நிலையத்தை மூடுங்கள், விடுக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. போராட்டத்தில் ஈடுபடுவோர் எதிர்காலத்திலும் கைது செய்யப்படுவார், காவல்துறை விசேட அறிவிப்பு. கல்வி அமைச்சின் திடீர் தீர்மானம். தேர்தல் ஒன்றை நடத்த தயார், ஆணைக்குழுவின் தகவல். ஒரு கிலோகிராம் கேக் 1000 ரூபாயை தாண்டியது.